அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டு வண்டி பசங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னலான பழமையான குழிப்பணியாரம், அதை புது மாதிரியாக அப்டேட்டாக எப்படி வித்தியாசமாக செய்யலாங்கிறது மாதிரி தான் இப்போ இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு பேர் வந்து மேகி குழிப்பணியாரம். அதை இதெல்லாம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். நம்ம அதுவும் இன்றைக்கி வந்து கொல்லையில் விறகடுப்பு வச்சு அதில் தான் நம்ம இன்றைக்கி அந்த பணியாரத்தை சுட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படி ஒன்று ஒன்றா பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு மேகி எப்பி தான் எங்களுக்கு கிடச்சிச்சு, ஆனால் எப்பி ரெண்டு பாக்கெட் வாங்கிக்கிட்டோம். நீங்கள் மேகி கிடச்சிச்சின்னா மேகி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டை, அது இப்போ நான் ஒரு நாலு முட்டை எடுத்துக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ அது. அப்புறம் கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, அப்புறம் கேப்சிகம், அதாவது குடைமிளகாய். குடைமிளகாய் தான் போடணுன்னா இல்லை, நான் குடைமிளகாய், வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு பாதி தக்காளி இது சேர்த்துக்கிறேன். இது இல்லாமல் நம்ம வந்து இது ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். இன்னும் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குழிப்பணியாரத்துக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் ரிச்சு சுவை கொடுக்கறதுக்காக பட்டரு அது போட்டோன்னு இன்னும் நம்மளுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்தது நம்ம விறகடுப்பை பற்ற வைக்க போகிறோம். வாங்க பற்ற வச்சுருவோம். அதுவும் எனக்கு பற்ற வைக்க தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த தென்னை மட்டையில் இருக்கும்ல, இது அந்த இதை வச்சு தான் பற்ற வைக்கணும். மண்ணெண்ணை ஊற்றியும் பற்ற வைப்பாங்க. மண்ணெண்ணெய் எல்லாமே இன்றைக்கி பற்ற வைக்கணுன்ட்டு நான் பற்ற வைக்கிறேன். இது ஒரு யார் யாருக்கெல்லாம் விறகடுப்பில் சமைக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனால் நான் சமைக்க மாட்டேன், எனக்கு பற்ற வைக்க தெரியாது. ஆனால் சமைக்க தெரியும், பற்ற வைக்க தெரியாது. இன்றைக்கி அதையும் இன்றைக்கி நம்மளே பற்ற வச்சு செஞ்சுருவோம்னு சொல்லிட்டு பற்ற வச்சாச்சு. நல்லபடியாக எரியணும், நல்லபடியாக செய்யணும். அடுப்பு அப்படியே நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். எப்படி செய்கிறது, என்ன பண்ணுறது, இப்படி இப்படி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள், இன்னும் அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் சொன்னால் தான் நானும் அடுத்தடுத்தது செய்ய முடியும். நம்ம அடுப்பில் தவா வச்சு அது நல்லா சூடாகிடுச்சு. இந்த மேகி வேவுற அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிப்போம். நல்லா இந்த மேகியை குழையாமல் வேக வைக்கணும். அதுதான் இதில் மெயின் ஸ்டெப்பே. அதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவோ வீடியோ நம்ம பார்க்குறோம், லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சாலும் பரவாயில்ல, பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணி விடுங்க. நாங்களும் இதுக்கு முன்னாடி நிறையா உழைச்சிருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு நாள் போட்டு காமிக்கணும் அந்த ப்ளூபர்ஸ்லாம், அந்த இடத்தெல்லாம் எவ்வளோ அதுக்கு பின்னாடி உழைப்பு, எவ்வளோ டயர்டாகிடுறோன்னு அதை ஒரு நாள் உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். அதை உங்களுக்கு வீடியோவே நான் எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பண்ணாத எங்களுக்கே அவ்வளோ வேலை இருக்குன்னா, இன்னும் நல்லா பண்ணுறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வேலை இருக்கும்னு என்னால் அதை உணர முடியும். பாருங்கள் நீங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன். அதனால் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்லுங்கள், இப்போதைக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நிறையா வசதிகள் இல்லை. என்னோடய கையில் வச்சுருக்க அந்த மொபைலு மைக் எதுவும் இல்லை. அந்த மாதிரி எந்த ஒரு ஹையான ஹை லெவலில் உள்ள எதை வச்சும் நான் செய்யாததுனால அப்படி இருக்குது. அந்த மாரியான பொருள்கள்லாம் வச்சு செய்யணும்னா நீங்கள் தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். தண்ணி சூடாகிற நேரத்தில் நம்ம இந்த காயெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருப்போம். தண்ணி சீக்கிரமாகவே சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா விறகடுப்பில் நல்லா வேகமாக எரியுது, சூடாகிட்ருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மேகியை பிரித்து இப்போ இதில் போட்டுருவோம் வேக வைக்கிறதுக்கு. ரெண்டு பாக்கெட்டையுமே போட்டு தான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ இதை மேகியில் தான் செய்யணும்னு இல்லை, இதை சேமியாவில் கூட செய்யலாம். ஆமாம், சேமியாவில் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இதேமாரியே தண்ணி வச்சுட்டு நம்ம அந்த சேமியாவை குழையாமல் வேக வச்சு எடுத்துட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம அப்புறம் அந்த பேட்டரை ரெடி பண்ணி நம்ம அந்த குழிப்பணியாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஃபஸ்ட் டைம் நான் வீட்டில் செய்யும்போது சேமியாவில் தான் செஞ்சேன். அப்புறமா தான் நம்ம மேகியில் செஞ்சு பார்த்தா நல்லாயிருக்குமேன்ட்டு மேகியை ட்ரை பண்ணுறேன். மேகி எப்போவுமே வீட்டில் செய்ய நம்ம நார்மலாக செய்வோம்ல, அப்பயும் சரி இப்போவும் சரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டோம்னா அது வந்து உதிரி உதிரியாக நல்லா நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். குழையாமல் ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அது மாதிரி தான் நான் எப்போதுமே செய்வேன், வீட்டில் செய்யும் போதும் சரி எப்போதும் அது மாதிரி தான் செய்வேன். அப்புறம் நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படியே
நம்ம பொடியாக வெட்டிப்போம். அப்போ தான் நம்ம அந்த குழிப்பணியாரத்தில் கடக்கிறது தெரியாது, பசங்களும் ஈஸியாக சாப்பிடுவாங்க. இன்னும் வெங்காயம், பச்சை மிளகாய், அதான் நான் சொன்ன மாதிரி ஸ்வீட் கார்ன்லாம் இப்போ எல்லாத்துலேயுமே போடுறாங்க. ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் என்ன போட்டுக்கலாம், கேரட்டு, பீன்ஸு, சீஸ் கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீஸ் இப்போ எனக்கு கையில் கிடைக்கல. ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி எடுத்தது ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் பாதி தான் அதில் வெட்டிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பச்சை மிளகாவை நம்ம வெட்டிப்போம். அப்படியே ஒன்று ஒன்றா வெட்ட ஆரம்பிச்சிருவோம். வெட்டி நம்மளுக்கு நம்ம அந்த பவுலில் அப்படியே போட்டுக்க போட ஆரம்பிச்சிடலாம். உங்கள்கிட்ட நிறைய பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்படி சொல்கிறது, நாங்கள் வீடியோ போடுறது, கடையோ காட்டுறது, இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி எவ்வளோ இது இருக்குது, யார் என்ன பண்ணுறோம், எப்படி வீடியோ எடுக்கிறோம், எப்படி கடையை எப்படி ரன் பண்ணுறேன், வீட்டையும் எப்படி பார்த்துக்கிறேன், எப்படி சமைக்கிறோம், எப்படி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், நிறைய விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்னோடய லைஃப் ஸ்டோரி வேணும், அம்மா சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்லுவேன். அதேமாரி நான் நிறைய இந்த ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் படிப்பேன், எனக்கு இந்த கதை கேட்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி உங்களுக்கெல்லாம் இருக்காச்சும் இந்த கதை, கருத்துள்ள கதை, மோட்டிவேஷ்னல் கதை, இது மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப விரும்புகிறேன். நம்ம ஆம்லேட்டுக்கு வெட்டுவோம் இல்லையா, அது மாதிரி தான் ரொம்ப பொடியாக அப்படியே உங்கள்கிட்ட பேசிகிட்டே வெட்டிகிட்ருக்கேன். வெட்டிட்டு நம்ம இந்த பவுலில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். இந்த பவுல்லையே நம்மளோட பேட்டரும் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வெங்காயம் வெட்டிட்டு அப்புறம் நம்ம அதோட கேப்சிகம் வச்சோம் இல்லையா, அந்த கேப்சிகமும் எடுத்து வெட்டிக்கலாம். எந்த அளவுக்கு பொடியை வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பொடியை வெட்டி சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம அதை சாப்பிடும்போது அந்த காய் பிள்ளைங்க எடுத்து போடாது, போடாமல் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பொடியாக வெட்டிக்கிறது ரொம்ப நல்லது. எல்லா பொருளையுமே எல்லோரும் சொல்கிற டிப்ஸு தான் இது. ஏன்னா இந்த பசங்களில் வந்து நான்வெஜ்ஜை கூட ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம், இந்த வெஜிடேரியனை சாப்பிட வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் இதில் தான் ரொம்ப நிறைய நன்மை இருக்குது. அந்த நடுப்புற அந்த சீட் இருக்கும்ல, இந்த கேப்சிகம்ல, அது நம்மளுக்கு தேவையில்ல, அதை எடுத்து போட்டுடலாம். அது ரொம்ப காரமாக இருக்கும். இந்த இது மட்டும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இந்த தோல் இதுலேயே நீங்கள் ரெட் கேப்சிகம் இருந்தால் கூட வெட்டி போடலான்னு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பதிலாக தான் இன்றைக்கி நான் கொஞ்சம் ஒன்று பாதி தக்காளி போட்டுக்கிறேன். அதுக்கடியில் பார்த்தா நம்மளோட மேகி நல்லாவே வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சுன்னா குழையில இப்போ தான் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வடிகட்டி எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு நம்ம அப்படியே பாருங்கள் என்னென்ன செய்கிறோன்னு பாருங்கள். நல்லா நீட்டான மேகி கீழே உழுவ பார்த்துச்சு, காப்பாற்றிட்டேன். அப்படியே எடுத்து அதையும் உள்ளே போட்டாச்சு. இப்போ நான் பெரிய வடிகட்டு ஒன்று வச்சுருக்கேன், அதில் எடுத்து வடிகட்டிக்க போகிறேன். விறகடுப்புங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வேகமாகவே வேலை ஓட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். கேஸ்லேயே செஞ்சிட்டேன்னா அதனால். ஆனால் இது நல்லாயிருக்கும், இதில் சமைச்சு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நமக்கு சூப்பராகவே இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். இது என்னென்னா பட்டரை வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம அந்த குழிப்பணியார சட்டியில் ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ அந்த பேன்லேயே போட்டு அதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ணி இந்த பவுலில் மாற்றும்போது வேஸ்ட் ஆகும், நிறையா வெண்ணெய் பட்டர் வேஸ்ட் ஆகிடும். அதனால் இப்படி வச்சு ஹீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா. பவுல் அந்த தவாக்குள்ளேயே வச்சுட்டு அதில் போடும்போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மெல்ட் ஆகி வருது பாருங்கள். இது மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயிலே ஊற்றிக்கலாம். ஆனால் நம்மளோட இந்த இதுக்கு வந்து பட்டர் போட்டு செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் இது ஹெல்த் தானே, நல்லது உடம்புக்கு. அப்புறம் எங்கள் பசங்களுக்கு அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குழிப்பணியாரத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த வெண்ணெயோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி இந்த பட்டர் போட்டு சுடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு யாராருக்கெல்லாம் பட்டர் பிடிக்கும், இல்லை நெய் கூட ஊற்றிக்கலாம், இல்லை நெய்யும் ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை வெறும் ஆயில் மட்டும் ஊற்றிக்கலாம். சில பேர் வந்து நல்லெண்ணெய் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லெண்ணெய்லாம் போட்டால் பசங்க சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு நல்லா உருகி நல்லா வந்துடுச்சு பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக ஆயில் மாதிரி ஆகிடும். இதை எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நல்லா பச்சையாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே நம்ம நைஸாக நறுக்கி அதையும் இதுலேயே நம்ம அந்த பவுல்லையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரே வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் என்னென்ன சேர்க்கலான்னு பாருங்கள். உப்பு போட்டுப்போம், இந்த
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மேகியோடையே நம்மளுக்கு ஒரு மசாலா பாக்கெட் கிடைக்கும்ல, அது நம்ம இந்த சட்டியை எடுத்துட்டு நம்மளோட குழி பணியார தவாவை வச்சிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம அந்த பேட்டரை ரெடி பண்ணி இதை ஊற்றுறது தான் வேலை. அதனால் அது வரைக்கும் இது ஹீட் ஆகிட்டு இருக்கிற கட்டத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு இந்த மேகி மசாலாவிலேயே ஒரு ஒரு பாக்கெட் மட்டும் சேர்த்துக்கிறேன் நிறையா பொல்ல. அது ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். பசங்களுக்கு ரொம்ப அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும். கொஞ்சோன்னு ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு ஒரு அரை ஸ்பூன்னு மிளகாய்த்தூள் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த பேட்டர் வந்து திக்காக ஆகிறதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை போட்டுக்கிறேன். கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், ஏன்னா நம்ம மாவு வாழைப்பழம் இந்த மாதிரி அந்தமாதிரி வச்சு தான் குழி பணியார செய்வோம் இல்லையா. அதனால் அந்த மாவுக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். இது ஒரு அந்த மாவு பதத்துக்கு வரத்துக்காக தான். நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் இதில் மேகி தான், ஆனால் இது வந்து பேட்டராக வரணும் இல்லை நம்ம குழிப்பணியாரத்தில் ஊற்றுறதுக்கு. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1-2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, அப்புறம் நம்மளோட தண்ணி ஊற்றி சேர்க்கறதுக்கு பதிலாக முட்டை சேர்க்குறோம். இதில் ஒரு 4 முட்டை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, அந்த பேட்டர் அந்த ஊற்றுற அளவுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை பார்த்து ஊற்றிக்கலாம். சின்ன முட்டை இருக்கும், பெரிய முட்டை இருக்கும், அதுக்கு தகுந்த போல் எடுத்துக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஃபைனலி இதை சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் விரும்பி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். காலை டிஃபனாகவும் இதை செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து டொமேட்டோ சாஸோட தொட்டு சாப்பிடும்போது என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அந்த முட்டை, அந்த மாவு, அந்த ரவா எல்லாமே, இது ஊரெல்லாம் வேணாம் ரவா, சும்மா அந்த பதத்துக்காக தான், அந்த மாவு ஸ்ட்ரக்சர் வரத்துக்காக தான் போடுறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இந்த குழிப்பணியார சட்டி நம்மளுக்கு சூடாயிடுச்சுன்னா நம்ம இதோட போட்டு நம்ம அதை கூட வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, நம்மளோட மேகி மெயின் இது தான், மேகி குழிப்பணியாரம் தான் இன்றைக்கி நம்ம செய்கிறது. அதனால் அந்த மேகியை நம்ம இதில் எடுத்து இப்போ போட்டு நல்லா திக்காயிடும். நான் அப்படியே திக்காயிடுச்சுன்னா நம்ம நல்லாவே இதை இது பண்ணிட்டோம் பாருங்கள், நல்லா இதாகி வருது பாருங்கள். எல்லாத்தோடய இதை மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட குழி பணியாரத்துக்குள்ளே நம்ம வெண்ணையை ஊற்றி சேர்க்க வேண்டியது தான். ஒரு பவுலாக சேர்த்துருக்க வேண்டியது தான். யார் யாருக்கெல்லாம் குழி பணியாரம் பிடிக்கும், எப்படி எப்படிலாம் பிடிக்கும், வேறு எது மாதிரிலாம் செய்யலான்னு ஐடியா சொல்லுங்கள். நம்ம வெண்ணெய் வச்சுருந்தோம் இல்லையா, நம்மளோட எல்லா இதுலேயும் ஊற்றிடலாம். அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கு வந்தால் அப்படியே இருட்டிகிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருட்டாயிடுச்சு, நல்லா வெளிச்சத்தில் வந்தோம். இதெல்லாம் அப்படியே பேசிக்கிட்டே உங்கள்கிட்ட செய்யும்போது அப்படியே இருட்டிகிட்டு வருது. கரெக்டாக இருக்கும். டீ நாங்கள் எப்போதுமே லேட்டாக தான் குடிப்போம், 1:30 அந்த மாதிரி தான் டீ குடிப்போம். அதோட சேர்த்து இதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஃபுல்லாக இதில் நம்மளுக்கு ஆயிலோ இல்லை வெண்ணையோ நெய்யோ எது அதிகமாக இருந்தாலும் அப்போ தான் இது நல்லா புஷ்ஷுன்னு புரிஞ்சு வரத்துக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நிறையவே ஊற்றியாச்சு. அப்புறம் நம்மளோட இதில் 3/4 ஊற்றலாம், அதாவது அந்த குழியில், இல்லை ஃபுல்லாக ஊற்றினாலும் நம்மளுக்கு நல்லா பெருசாகவும் வரும். இதில் நம்ம மேகியும் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஃபுல்லாகவே இது ஃபில் ஆகிடுது. வெந்து வரும்போது நம்மளுக்கு நல்லா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு இதில் தான் நான் கொஞ்சம் 3/4 ஊற்றிருக்கேன். அப்படியே இது ஃபுல்லாக அப்படியே நம்ம ஃபுல்லாக ஊற்றிப்போம். ஊற்றிட்டு நம்ம அடுப்பை வந்து இது சிம்லலாம் வைக்க முடியாது, ஏன்னா விறகடுப்பு இல்லையா. கொஞ்சம் பார்த்து அப்போ அது மாதிரி தான் எரிக்கணும். அது எப்படி எரிக்கணும்னு உங்களுக்கெல்லாம் தெரியும், என்னை விட நீங்களாம் நல்லா செய்வீங்க. எனக்கு ரொம்ப இது ரிஸ்க்காக இருந்துச்சு சிம்மில் வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு. இவ்வளோதான், இந்த மூடிலாம் நம்ம வைக்க வேணாம். அப்படியே நம்மளுக்கு இந்த ஹீட்லேயே நல்லா முட்டைங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். அப்படியே நம்ம ஒரு அதுக்குன்னு ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பியை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். அதனால் நம்ம கத்தி வச்சு இதை அப்படியே நம்ம திருப்பி விடும்போதே பாருங்களேன், அப்படியே சூப்பராக கலர்ஃபுல்லான குழி பணியாரம் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நான் வேறு அழுதுகிட்டு இருக்கேன், கண்ணில் தண்ணியாக ஊற்றுதுன்னு என் பையன் இந்த என்னை வேறு காமிச்சிக்கிறான். இந்த புகையில் என்னால் உட்கார முடியல. அடுப்பு நல்லா தான் எரியுது, ஆனால் புகையுது ஏன்னே தெரியல. ஒரு வேளை நான் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டேன்னா என்னென்னு தெரில, ஒரு மாதிரியாக நல்லா புகைச்சலாக இருக்குது. அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா நம்மளோட முட்டை சேர்த்து செய்கிறதுனால செம்ம ஸ்மெல்லும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெண்ணையோடு செய்யும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அப்படியே பந்து பந்தாக பயங்கரமாக வருது. மாவே சேர்க்காமல நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான குழி பணியாரம். அதே சாஃப்ட்னஸ் கிடைக்கும் மேலே வந்து உங்களுக்கு, அதே முறுமுறுப்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும்.
எல்லாத்தையும் நம்ம அப்படியே சர சரன்னு திருப்பிடலாம். இந்த ஓரத்தில் மட்டும் சூடு ஏறலை போல், கொஞ்சமாக வேவலை, பாக்கி எல்லாமே நல்லா வந்திருக்கு பாருங்கள். செம்மையாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட குழி பணியாரம். இதுக்கப்புறம் என்ன, நம்மளோட பிளேட்டில் எடுத்துகிட்டு நம்ம பசங்களுக்கு கொடுக்க வேண்டியதான். என் சின்ன பையனை காணும், எங்கேயே வெளில விளையாட ஓடிட்டான். பெரிய பையன்தான் இருப்பார், அவர் தான் வீடியோ எடுத்துட்டுருக்காரு. ரெடி ஆகிடுச்சு ஃபைனலி. இங்கே பாருங்கள், ஒரு சூப்பராக இருக்குது பார்க்கவே. சாப்பிட்றதுக்கு பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது. டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பெரியவங்கன்னா டீ வச்சு சாப்பிடுவோம். இவங்கெல்லாம் வந்து டொமேட்டோ சாஸ் பிரியர்கள் என் பசங்கள்லாம். வீட்லேயும் செய்வோம், நான் இல்லாட்டி நாங்கள் ஒரு பாட்டில் எப்போவுமே வாங்கி வச்சுக்கிறது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. இது மாதிரி ப்ரெட்டு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா அது தொட்டு சாப்பிடுவாங்க. அடுத்த இன்னொரு ஈடு வரும், அந்த இதுக்கும் ஊற்றி வச்சிட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ் இருட்டாகிட்டே இருக்கா, அதனால் கொஞ்சம் வேகமாக செய்கிற ரொம்ப இருட்டிடுச்சு. இது ஃபுல்லாகவே இதுக்கு முடிஞ்சிடும். இது வந்து 12 பீஸ் இருக்குது, ரெண்டு இது எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பசங்களுக்கு கொடுக்கறது தான் வேலை. நல்லா இருட்டாகிடுச்சு, நம்ம சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்மளோட குழி பண்ணி வர ரெடி ஆகிடுச்சு. அது மேகி குழி பண்ணி வரோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குஷியாக இருக்குது. உள்ளெல்லாம் ஸ்டப்பிங்லாம் சூப்பராக இருக்குது. டொமேட்டோ சாஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. சி டொமேட்டோ சாஸோடு சாப்பிடும்போது நல்லா இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்க மாட்டோன்னு பேசுங்க, சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.